கிட்ட பக்குவமா எடுத்து பேசி அவ சம்மதத்தோட நான் வரேன். சக்தி என்னைய கண்ணால பண்ணிக்கிற சம்மதிக்குமா? சக்தி மனசுல நான் இருக்கிறேனா? சக்தி கல்யாணம் நின்னுடுச்சுன்னு எவ்வளவு மனக்கோட்டை கட்டி வச்ச, இந்த கிழவி நடத்தி வச்சிருவா போல இருக்கே. அப்படி மட்டும் நடந்துட்டா நான் போட்ட திட்டம் எல்லாம் பாழா போயிடுமே. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? சக்தி, பூமிகாவையும் மதனையும் சேர்த்து வச்சாலும் ஒரு விதத்துல உன் கல்யாணம் நின்னு போச்சுதானம்மா. அது உன் மனசை எவ்வளவு பாதிச்சிருக்கோன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நீ தனியா இப்படி இருந்து வருத்தப்படுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இந்த வேதனையிலிருந்து நீ வெளியே வரணும். அடுத்து என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணணும். ஒரு தப்பான மனுஷங்கிட்ட இருந்து காப்பாத்தி உன்னை ஒரு நல்ல மனுஷங்கிட்ட ஒப்படைக்கத்தான் ஆத்தா இந்த நாடகத்தை நடத்திருக்காமா. அந்த நல்ல மனுஷன் வேற யாரும் இல்லை, நம்ம பொன்னுரங்கம் தாம்மா. அவன் படிச்சவன் இல்லை, ஆனா பண்புள்ளவன். அவன் பணக்காரன் இல்ல, ஆனா நல்லவன், ஒழுக்கமானவன். ஒரு பொண்ணுக்கு அமையற புருஷன் படிப்பிலையும் அந்தஸ்திலையும் மட்டும் பொருத்தமா இருந்தா போதாது. அடிப்படையில அவன் பொண்டாட்டிக்கு நேர்மையா இருக்கணும். அவளை ஏமாத்துறவனா இருக்க கூடாது. அம்மாடி, பொன்னுரங்கம் எப்படிப்பட்டவன்னு உனக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சக்தி, இந்த உலகத்திலேயே அவன் அதிகமா நேசிச்சது ஒண்ணு அவனோட ஆத்தா, இன்னொன்னு நீதாண்டா. இப்ப அவனுக்கு அவனோட ஆத்தா இல்ல, நீதாம்மா இருக்க. சக்தி, நீனா அவனுக்கு உசுரும்மா. உன் பேரை நெஞ்சில பச்சை குத்திக்கிட்டு வெளியே காட்ட முடியாம உள்ளுக்குள்ளேயே ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நினைச்சு நினைச்சு உருகி உருகி வாழ்ந்துகிட்டு இருக்காமா. நீ மதனுக்கு நிச்சயமாயிட்டேன்னு தெரிஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு ஒரு நடப்பணமாதாம அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். சக்தி தனக்கு இல்லைன்னு ஆனதும் சாவ நோக்கி போக முடிவெடுத்தான். உண்மையா அவன் உன் மேல வச்சிருந்த நேசத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த வீரகாளி அம்மா பாட்டி மூலமா அவனை மறுபடியும் கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்திட்டாமா. அம்மாடி, ஒரு அயோக்கியனால உன் கல்யாணம் தடப்பட்டு நிக்கிறத நான் விரும்பலம்மா. இதே மேடையில இதே முகூர்த்தத்துல நீ ஒரு நல்லவனை கல்யாணம் பண்ணணும். அதுக்காகத்தான் கடவுள் உனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. இந்த உலகத்துல பொன்னுரங்கத்தை விட உன்னை நேசிக்கிறவன் வேற யாரும் இருக்க முடியாதுமா. என் அக்கா பொண்ணு தாய் கிட்ட நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காகவோ இல்ல பொன்னுரங்கம் உனக்கு சொந்த மாமமுறங்கிறதுக்காகவோ நான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லலம்மா. எனக்கு இதுல எந்த ஒரு சுயநலமும் சத்தியமா கிடையாது. என் சக்தியோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்.
சக்தி பணத்துக்காக விரும்பாத ஒருத்தன் என் சக்தியை கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படி ஒரு புருஷனை தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்களேன்னு நீ என்ன பெருமையா நினைக்கணும். அதாண்டா எனக்கு வேணும் சக்தி. அதுக்கு ஒரே வழி, நீ பொன்னுரங்கத்தை கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த விஷயத்த நான் பொன்னுரங்கத்துக்கிட்ட சொல்லும் போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சக்திக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அதை புரிஞ்சுக்காம சக்தி கிட்ட இந்த விஷயமா பேசாதீங்கன்னு கண்டிச்சு சொன்னாமா. அம்மாடி, அவன் உன்னை உயரத்துல வச்சிருக்காமா. நீதாம யோசனை பண்ணணும். இன்னைக்கே இன்னொரு முகூர்த்த நேரம் இருக்கு, நல்ல முடிவா சொல்லுமா? மாமா, மாமா, என்ன யோசனையில் இருக்கீங்க? மாமா, சக்தி அக்காவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க இருந்த தடையெல்லாம் தீங்கிடுச்சு. இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா. சக்தி அக்காவை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. மாமா, என்னை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் சக்தி அக்கா விரும்புறீங்கன்னு தெரிஞ்சதுலேருந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலகி இந்த அருக்காணி ரொம்ப தூரம் போயிட்டாள். மாமா, நான் உங்களை நேசித்தது நிஜம்தான், ஆனால் அது ஒரு கை ஓசன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இனிமேலும் நான் உங்களை நினைக்கிறது இலவு காத்த கிளி கதையாயிடும். நீங்கள் என்ன விரும்பலை. அதுக்காக உன்னைய நான் வெறுக்கிறேன்னு அர்த்தம் பண்ணிக்கிறாத புள்ள. உன் மேல எனக்கு அன்பும் பாசமும் என்னைக்கு இருக்கு? அது எனக்கு தெரியும் மாமா. நான் எதுக்கு உங்ககிட்ட பேச வந்தனா, என்னடா அருக்காணி நம்மளை விரும்பிட்டாலே அவளுக்கு என்ன பதில் சொல்றது? அருக்காணி மனசுல ஆசையை உண்டாக்கிட்டு சக்தியை கட்டிக்கிறது அருக்காணிக்கு செய்யற துரோகம் இல்லையான்னு நீங்க யோசிக்கவே கூடாது மாமா. மாமா, எந்த குற்ற உணர்ச்சியும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க சக்தி அக்காவை மனப்பூர்வமா கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம். சக்தியை நான் கல்யாணம் பண்றது என் விருப்பமாவும் உன்னோட விருப்பமாவும் இருக்கலாம். ஆனா சக்தியோட விருப்பம் என்னங்கறத நாம எப்படி சொல்ல முடியும்? மாமா, உங்களை பிடிக்காதவங்க இருப்பாங்களா? ஆரம்பத்துல நீங்க தான் சக்தி அக்காக்கு மாப்பிள்ளன்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதே மாமா. மதனை நிச்சயம் பண்ணதால சக்தி அக்காவுடைய கவனம்லாம் மதன் மேல இருந்துச்சு. இப்போ மதன் தப்பானவன் தெரிஞ்சு போச்சு, கல்யாணமும் நின்று போச்சு. இதே மனமேடையில உங்களுக்கும் சக்தி அக்காவுக்கும் கல்யாணம் நடக்கணும், அதுதான் நம்ம குடும்பத்துக்கு கௌரவம். நீங்க எல்லாரும் கொடுக்கற நெருக்கடியில ஒருவேளை சக்தி என்னைய கண்ணாலம் கட்டிக்கிற சம்மதிக்கலாம். நெருக்கடிக்காக சக்தி என்னைய கல்யாணம் பண்றது சரியா? அது நியாயமா இருக்கா? நீ அப்படி இல்ல மாமா. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில சக்தி அக்காக்கு உங்களை மாதிரி ஒரு நல்ல மாப்பிள பக்கத்துல இருக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா? அதுவும் சக்தி அக்கா மேல நீங்க உசுரே வச்சிருக்கீங்க. நீங்க கிடைக்கிறதுக்கு சக்தி அக்கா பாக்கியம் பண்ணிருக்கோம். உனக்கு என் மேல இருக்கிற பிரியத்தினால நீ என்னைய ரொம்ப வசதியா பாக்குற இருக்கா? நீ சக்தி விரும்பி ஏத்துக்கிற அளவுக்கு நல்லா யோசிங்க மாமா. Thank you.
அக்கா. என்ன சக்தி அக்கா, தங்க மாத்த பொண்ணு ரங்க மாமாவை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதை நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பொண்ணு ரங்க மாமாவை இந்த அருக்கா நீ விரும்பினாலே அவ தானே பொண்ணு ரங்கத்தை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதானே நியாயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொண்ணு ரங்க மாமாவை நான் விரும்பியிருக்கலாம்க்கா, ஆனால் பொண்ணு ரங்க மாமா உங்களை தானேக்கா விரும்பினாரு. அக்கா இதில் யோசிக்கிறதுக்கு என்னக்கா இருக்கு? பொண்ணு ரங்க மாமா உங்களுக்கு பொருத்தமானவர் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? என்னை கேட்டால் பொண்ணு ரங்க மாமா விட உங்களுக்கு பொருத்தமானவர் யாரும் இல்லைன்னு சொல்லுவேன். அக்கா உங்க மேல மாமாவுக்கு அளவு கடந்து காதல் இருக்குக்கா. மதன் கிட்ட கள்ளத்தனம் இருந்தது. மாமாவோட காதல்ல பாசங்க கிடையாதுக்கா, கறந்த பால் மாதிரி சுத்தமானது. அக்கா உங்க கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தணும்னு சொன்ன மாமா முகூர்த்த நேரத்துல மண்டபத்தை விட்டு போயிட்டாரு. இதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? உங்களை விட்டு கொடுத்துட்ட மாதிரி என்னதான் பொண்ணு ரங்க மாமா வெளியில சொன்னாலும் அவர் காதலிச்ச சக்தி கழுத்துல வேற ஒருத்தர் தாலி கட்டுறத அவரால் பார்க்க முடியல. அந்த வேதனையில் தான்க்கா அவர் மண்டபத்தை விட்டு வெளில போயிட்டாரு. இதுதான்க்கா உண்மை. பொண்ணு ரங்க மாமாவால உங்களை மறக்க முடியல. ஆத்தா மாதிரியே தானும் உலகத்தை விட்டே போயிடலான்னு நினைச்சு போன மாமாவை மறுபடியும் மண்டபத்தை கூட்டு வந்தது உங்க மேல வச்சிருந்த காதல் தான்க்கா. சக்தியக்கா மாமாவை பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. பாவம்க்கா மாமா, அவர் ஒரு பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகும், அவர் கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு இருக்கிற அந்த துரதிருஷ்டத்துல இருந்து நீங்க தான்க்கா மாமாவை காப்பாத்தணும். அக்கா நீங்க இப்ப எடுக்கிற முடிவு எங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கையில நான் போறேன். வரங்க்கா. தங்கமா சக்தி கிட்ட சம்மதம் ஆயிட்டியா? ஏ மனசுல பட்டத சக்திக்கு எடுத்து சொல்லி யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாமான்னு சொல்லிருக்கேன். என்ன சொல்ற தங்கமா? அது மட்டும் இல்ல பாட்டி, பொண்ணு ரங்கத்துக்கும் அருக்காணிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு வீட்டுல ஒரு பேச்சு நடந்தது இல்லையா, அதுல அருக்காணி பொண்ணு ரங்கம் தன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு அவ மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டா. அது சக்திக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா பொண்ணு ரங்க சக்தியத்தான் விரும்புறான்னு அருக்காணிக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ இவ்வளவு கூத்து நடந்து போச்சா? பொண்ணு ரங்க சக்தியத்தான் விரும்புறான்னு தெரிஞ்சதும் அருக்காணி உன் மனசை மாத்திக்கிட்டா. ஆனா பொண்ணு ரங்கத்தை அருக்காணி விரும்பியிருக்காளேன்னு சக்திக்கு ஒரு நினப்பு இருக்கும் போல. அருக்காணி சக்தியை பார்த்து பேசினாளா? இருந்தாலும் சக்தியால ஒரு முடிவுக்கு வர முடியல. சரி நீ என்ன முடிவுக்கு வர போற? சக்தி இவ்வளவு யோசிக்கிறத பார்த்தா சக்திக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீ என்ன சொல்ல வர? சக்தி என் பொண்ணு மாதிரி, அவ விருப்பம் இல்லாம நான் எதையுமே செய்ய மாட்டேன். நீ சொல்றது சரிதான் தங்கம்மா. அதனால மண்டபத்துக்கு வந்திருக்கிற எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க எல்லாரையும் அனுப்பிச்சிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க பாட்டி. அத்தே பரவாயில்ல சக்தி, எங்க வற்புறுத்தலுக்காக பொண்ணு ரங்கத்தை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். உனக்கு சம்மதம் இல்லாத கல்யாணத்தை சத்தியமா நான் நடத்த மாட்டேன். இல்ல அத்தே, பொண்ணு ரங்க மாமாவை நான்
கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறேன். வீர காளியம்மாவை யாரும் ஜெயிக்க முடியாது. சக்தி, நான் பெத்த மவளை பொண்ணு ரங்கத்தை கட்டிக்கிறேன் நீ சொன்ன வார்த்தையை கேட்டதும் இந்த தங்கம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலம்மா. என் ஆத்தா, என் சாமி, நீ நல்லா இருக்கணும். நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்டா. இருமா வரேன். சின்னதா, நீ சொல்றது ரசந்தானா? ஆமாண்டா ராசா. ஏன் ஆசை, ஓ ஆசை, ஓ ஊர்க்காரங்க ஆசை, எல்லா ராசையும் நிறைவேறிச்சுடா. உன் ஆத்தாக்கு நான் கொடுத்த வாக்கை நான் காப்பாத்திட்டேன்டா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சக்தி மனப்பூர்வமா சம்மதிச்சிட்டாடா. அத்தா, சின்னத்தா, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே ரக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது. எனக்கே சக்தி கிடைச்சிட்டா அத்தா, எனக்கே சக்தி கிடைச்சிட்டா. என்னை ஆசீர்வாதம் பண்ண அத்தா. நல்லா இருப்பா, நல்லா இரு. பாத்தியாடா, பாட்டி சொன்னது பழிச்சிருச்சு பாத்தியா? என்னமா வெறுத்து போய் போன? எனக்கு தெரியும்டா இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரியும். அதான் உன்னை மறிச்சு கூட்டிட்டு வந்தேன். எல்லாம் வீரகாளியம்மா வேலை. உனக்கு தான் சக்தின்னு, சக்தி தான் நீன்னு அந்த வீரகாளியம்மா எழுதி வச்சது. அத இந்த மதம் இல்ல, எந்த மகாராசனாலும் மாத்த முடியாது. அவன் எழுதின எழுத்த யாரால அடிக்க முடியும்? யாருக்கு தைரியம் இருக்கு? ராஜனோட போட்டு மனமேடைக்கு போ, வாடா. முகூர்த்தத்துக்கு நாளி ஆயிட்டு இருக்கே, பொண்ணு அழிச்சுன்னு வாங்க. அம்மாடி, போய் பொண்ணு கூப்பிடுவாங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கடா. பேச வந்துட்டா.
வச்சிட்டல்ல நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன் இந்த சொத்த அனுபவிக்க நீங்க யாருமே உயிரோட இருக்கவே மாட்டீங்க ஆமா சக்தி இந்த சொத்தை இவங்க யாராலயே அனுபவிக்க முடியாது நீ அனுபவிக்க முடியாது ஏய் தப்பான புள்ளைய பெத்தவனி உன் வயிறு எரிஞ்சு எங்களுக்கு ஒண்ணு ஆகாது பேசாம போயிடு இது நல்லவங்களுக்கு நடக்கிற கல்யாணம் நல்லவங்க தான் இங்க இருக்கணும் போறியா இல்ல பாட்டியை விட்டு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா ஓடி நீங்க கெட்டி மேலம் கெட்டி மேலம் என்ன பொண்ணு போட்டு ஓடி ஓடி வெளியில அத்தை